வணக்கம் பெற்றோர்களே, இன்றைக்கி குழந்தைகளுக்கு தர்றதுக்கு பழம் நல்லதா பழச்சாறு நல்லதா அப்படிங்கிறத பார்க்கலாம். பழத்தில் என்ன பழம் கொடுக்கலாம், ஒரு ஒரு பருவ காலத்துக்கு ஏற்ற பழங்கள் தரலாமா, இல்லை வெளிநாட்டு பழங்களை வாங்கி தரலாமா, நம்ம ஊர் பழங்கள் ரொம்ப நல்லதா, பழங்களை அப்படியே கொடுக்கறதா, எந்த வயசுலேருந்து கொடுக்கறது, வேக வச்சு மசிச்சு கொடுக்கலாமா அப்படிங்கிறத பார்ப்போம். பழச்சாறுகள் எடுத்துட்டோம்னா எந்த வயசுலேருந்து கொடுக்கலாம், எவ்வளோ அளவு தரணும், தினம் தரலாமா, பழச்சாறுகளில் எது நல்ல பழச்சாறு, கீழே அடைச்ச பழச்சாறுகளை தரலாமா, கடையில் விற்கிற கான்சன்ட்ரேட் அப்படின்னு சொல்கிறத தரலாமா, பழ ட்ரிங்க் அப்படின்னு விற்கிறாங்க பார்த்தீங்களா அதை தரலாமா, இல்லை கடைகளில் கிடைக்கிற மாம்பழச்சாறு நிறைந்தது அப்படின்னு விளம்பரப்படுத்துகிற தர தரலாமா, அல்லது வீடுகளில் நாமளே தயாரிக்கிற பழச்சாறு நல்லதா அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். பழங்கள் முதல்ல என்ன பழம் கொடுக்கலாம், நம்ம ஊரில் ஒவ்வொரு பருவ காலத்துக்கு ஏற்ப என்ன பழம் கிடைக்குதோ அது நல்லது. நம்ம ஊர்ல எல்லா காலத்திலையும் சாதாரணமா எல்லா ஊர்லயும் கிடைக்கிற பழங்கள்ல முக்கியமானது வாழைப்பழம். வாழைப்பழத்துல உங்க குழந்தைக்கு எது பிடிக்குதோ, உங்க ஊர்ல எது சுலபமா கிடைக்குதோ அந்த பழங்களை தரலாம். இரண்டாவது, வாழைப்பழம் விலையும் குறைவானது, எல்லாத்துக்கும் எளிதில் கிடைக்கணும், பிரச்சனை வராது, கட்டாயம் வாழைப்பழம் குழந்தைக்கு முதல் உணவுல ஒன்னா வச்சுக்கலாம். வேற பழங்கள் பப்பாளி கொய்யா, இந்த ரெண்டு பழங்களும் மிக சிறப்பான பழங்கள். ஏன்னா நிறைய வைட்டமின் சத்து நார் சத்து ஆகியவை இந்த பழங்கள் இருக்கு, இதுவும் சுலபமாக கிடைக்கும். இது தவிர வெளிநாடுகளில் இருந்தோ அல்லது வேறு மாநிலங்களில் இருந்தோ நம்ம ஊர் கிடைக்கக்கூடிய ஆப்பிள் ஆரஞ்சு இவைகளை தரலாம். இவை வெளிநாடுகளில் இருந்தோ வெளி மாநிலங்களில் இருந்தோ வர்றதுனால அது பறிக்கப்பட்டு நம்மளை வந்து சேரும் நாட்களும் மாறி இருக்கும். வெளிநாடுகளில் இருந்து கிடைக்கக்கூடிய பழங்கள் வருடக்கணக்கில் முன்னாடி பறிக்கப்பட்டு கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த ஒரு சூழலில் பாதுகாக்கப்பட்டு வருஷக்கணக்காக, அதுக்கப்புறம் தேவைப்படும் போது வெளியே எடுக்கப்பட்டு 6 மாதத்துக்கு முன்னாடி குளிர்பதன பகுதியில் வைக்கப்பட்டு 1 வாரத்துக்கு முன்னாடி வெளியே வந்து சேரும். இந்த மாதிரி பழங்களுக்கு உற்பத்திக்காக நிறைய ரசாயன பொருட்கள் பயன்படுத்தியிருக்கலாம். இந்த பழங்கள் எவ்வளவு தூரம் சத்துக்களை கொண்டிருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. நிறைய ஆய்வுகள் என்ன சொல்றதுன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு கிடைச்ச பழங்களும் இப்போது கிடைக்கிற பழங்கள் இருக்கிற சத்துக்கள்லையும் நிறைய வித்தியாசம் இருக்கு, அதுல 1/10 சத்துக்கள் தான் இருக்குது அப்படிங்கறத சொல்லுது. இதே போலவே நிறைய புது புது பழங்கள், எல்லா பழங்களும் கிடைக்கு. கிவி பழம் இருக்கு, துரியன் பழம் இருக்கு, வெண்ணெய் பழம் இருக்கு, இப்படி நம்ம ஊரில் எல்லாமே கிடைக்குது. காசு கொண்டு போனீங்கன்னா எந்த பழம் வேணாலும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். ஆனால் வழக்கமாக நம்ம ஊரில் நம்ம சூழ்நிலையில் நம்ம உடலுக்கு ஏற்ற மாதிரி இவ்வளோ வருஷம் நாம் என்ன பழத்தை சாப்பிட்ருந்தோமோ அதை அதிகமாக குழந்தைக்கு தரலாம். பழங்கள் ஏன் பழமாக தரணும் அப்படிங்கிறது கேள்வி இருக்குது. பழச்சாறு பழத்துக்கு ரெண்டுக்கு இருக்கக்கூடிய சத்துக்கள் ஒன்று தான், ஒரே ஒரு வித்தியாசம் தவிர. பழங்களில் அந்த நார் சத்து இருக்குது. இந்த நார் சத்தினுடைய பயன் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த நார் சத்து தான் ஒவ்வொரு மனிதனுடைய குடலில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள். அந்த நுண்ணுயிர்கள் மனிதனுக்கு மிக நல்ல உதவிகளை செய்யுது. அவ உடம்பு எதிர்ப்பு சக்தியில் ஆரம்பித்து நோய் வருவதை தடுப்பதிலிருந்து நோய்களுக்கு உற்பத்திக்கு காரணமாவது வரைக்கும் பல விதங்களில் இந்த நுண்ணுயிர்கள் காரணமாக இருக்கிறது. இந்த நுண்ணுயிர்களில் நல்ல நுண்ணுயிர்கள் கெட்ட நுண்ணுயிர்கள் இருக்குது. இந்த நல்ல நுண்ணுயிர்களை வளர்ப்பதற்கு இந்த நார் சத்து, பழங்களில் இருக்கிற நார் சத்து மிக முக்கியம். இது தவிர அந்த நார் சத்து இருக்கும்போது குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் உணவு ஜீரணமாகி மலமாக வெளியே வரும்போது எளிதில் மலச்சிக்கல் இல்லாமல் வருவதற்கு மிக உதவியாக இருக்கும். இது ரெண்டு காரணங்கள் தான் நம்ம பழங்களாக தருவதற்கு முக்கியமான விஷயங்கள். சில பழங்களில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட பகுதிகளில் சத்துக்கள் இருக்கும். ஆப்பிள் பழத்தில் அதனுடைய தோலில் தான் ஃப்ளாவினாய்டு அப்படிங்கிற பொருட்கள், அப்புறம் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய பொருட்கள், நல்ல சத்துள்ள பொருட்கள் இருக்குது. சில பழங்களை நாம் வந்து தோலை சீவி ஆப்பிள் மாதிரி சாப்பிடும்போது அதில் இருக்கிற நல்ல சத்துக்கள் குறைந்துவிடும். அதனால் பழங்களாக தர முடிகிற போது ரொம்ப நல்லது, அதுவும் உள்ளூர் பழங்கள் நல்லது. சரி, இப்போது பழங்களை எப்போ தரலாம்? குழந்தைக்கு முதல் 6 மாதம் உங்களுக்கு தெரிய தாய்ப்பால் மட்டுமே. 6 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் பழங்களை நாம் குழந்தைக்கு தரலாம். எப்படி தரலாம்? வேக வச்சு தரலாமா, பச்சையாக தரலாமா? வாழைப்பழம் நல்ல கனிந்த வாழைப்பழம், கனிந்த பப்பாளி பழம் நீங்கள் அப்படியே கையில் பிசைஞ்சு நசுக்கி கொடுக்கலாம். நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். எங்கள் வீட்டில் ஒரு குட்டி பையன் 6.5 மாதத்துக்கு அவன் சாப்பிட்டது பலாப்பழத்தை அப்படியே மென்னும் வேகமாக ருசி பார்த்து சாப்பிட்டான் பாருங்கள், அவ்வளவு சந்தோஷமாக இருந்துச்சு. குழந்தைகளுடைய உடம்பு ஜீரணிக்க ஆரம்பிக்கும் போது தனியாக இதுதான் கொடுக்கணும்னு எல்லாம் இல்லை, ஒன்றுனா கொஞ்சமாக கொடுத்து பார்க்கலாம், ஜீரணம் ஆச்சுன்னா அடுத்து தரலாம். அதனால் பழத்தை வேக வச்சு தான் தரணுங்கிறது இல்லை. சில பழங்கள் வேக வைக்கும்போது ருசி கூடும், ஆனால்
அதை சாப்பிட்டு பழகின குழந்தைகள் பழத்தை தனியாக சாப்பிடுவதற்கு விருப்பப்படாது. அதனால் பழங்களை பழமாகவே தரலாம், வேக வைத்த பழங்களாக தர வேண்டாம். ஆரஞ்சு தொளிச்சு சுளைகளாக எடுத்து கொடுக்கலாம், வாழைப்பழத்தை தரலாம், பப்பாளி பழத்தை அறுத்து கொடுக்கலாம். நம்ம ஊரில் கிடைக்கிறது அனித்த சத்துக்கள், வைட்டமின் ஏ சத்துக்கள் நிறைந்தது. மற்ற பழங்கள் உங்கள் ஊரில் இது மாதுளம் பழத்தில் ஆரம்பித்து எல்லா பழங்களும் நம்ம ஊரில் எக்கச்சக்கமாக இருக்குது, எது வேணாலும் தரலாம். சிலர் கேட்பாங்க, ஏன் சார் பழச்சாறு ஒரு வயசு வரைக்கும் கொடுக்க வேண்டாம்னு சொல்கிறீங்க அப்படின்னு. இதுக்குள்ள முக்கியமான காரணம் இருக்குது. இந்த பழச்சாறு நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? டம்ளரில் போட்டு கொடுப்பீங்க அல்லது பாட்டிலில் ஊற்றி கொடுப்பாங்க. அதை குடிச்சு பழகின குழந்தை அந்த ருசிக்கும் இனிப்புக்கும் பழக்கமாயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, பழத்தை சாப்பிடும் வழக்கம் அதுக்கு வராமலே போயிடும். அதனால் ஒரு வயசு வரை இந்த குழந்தைகளுக்கு பழச்சாறு தரக்கூடாது அப்படின்னு அறிவுறுத்திட்டாங்க எல்லாருமே. பழம் மட்டும் தாருங்கள், பழச்சாறு வேண்டாம். ஒரு வயசுக்கு அப்புறம் எவ்வளோ கொடுக்கறது? 4 வயசு வரைக்கும் ஒரு 120 மில்லி அளவுக்கு, அதாவது 1/2 டம்ளர். 6 வயசு வரைக்கும் 1/4 டம்ளர் அளவுக்கு, 6 வயசுக்கு மேலே 1 டம்ளர் அளவுக்கு. இவ்வளோ தான் ஒரு குழந்தை அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய பழம். ஏன்னா எந்த பழச்சாறுலேயுமே இருக்கக்கூடியது முக்கியமாக ஒரே சத்து தான், அது பல விதங்களில் சேர்ந்து கூட்டு சர்க்கரைகளாக இருக்கும். அடிப்படை சர்க்கரையாக இருக்கிறது குளுக்கோஸ் தான், அது ஃப்ரக்டோஸாக இருக்கலாம் அல்லது அதில் வேறு விதமான சார்பிட்டால் அந்த மாதிரி சத்துக்களாக இருக்கலாம். இவை எல்லாமே வந்து 2-3 குளுக்கோஸ் மாலிக்யூல்ஸ் சொல்லக்கூடிய கார்போஹைட்ரேட் மாலிக்யூல் சர்க்கரை கூறுகள் ஒன்றாக சேர்ந்து ஏற்பட்டது தான் இது. ஆனால் அதையவே ஜூஸாக அடித்து கொடுத்தோம்னா குழந்தை சாப்பிட்றது ரொம்ப அதிகமாகும். அது அளவுக்கு அதிகமாக போகுனா குழந்தைக்கு ஜீரணிப்பதற்கு சிரமமாகும். எப்படின்னா நிறைய சர்க்கரையோ அல்லது சர்க்கரை பாகையோ நாம் எடுத்துட்டோம்னா ஜீரணிக்கிறதுல பிரச்சனை ஏற்பட்டு மோஷன் போகும்போது காத்தோட்டமாக ஜீரணம் இல்லாமல் நுரநுறையாக சத்தமாக வாசமாக போகும். அந்த மாதிரி ஜீரணிக்காமல் வயிறு உப்பு சத்தோட அந்த குழந்தைகளுக்கு போகும். அதனால் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய பழச்சாறினுடைய அளவு நம்ம முதல்ல சொன்ன மாதிரி குறிப்பிட்ட அளவுக்கு கீழே இருப்பது தான் நல்லது. நாம் சர்க்கரை சேர்க்காமல் தான் தர வேண்டும். நாட்டு சர்க்கரை சேர்க்கிறேன், கல்கண்டு சேர்க்கிறேன் அல்லது தேன் சேர்க்கிறேன்னு தயவுசெய்து எதையும் சேர்க்க வேண்டாம். சர்க்கரையும் இனிப்பும் சேர்க்காமல் பழத்தை பழத்தினுடைய ருசியிலேயே சாறாக 1 வயசுக்கு மேலே தரலாம். அதுக்கு முன்னாடி கட்டாயம் தர வேண்டாம். குழந்தைக்கு சொத்தப்பல் இருக்குது, வயிற்றுப்போக்கு இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு அதிக பழச்சாறு தேவையில்லாமல் தரக்கூடாது. தேவைக்கு அதிகமாக பழச்சாறை குழந்தை சும்மா குடிச்சிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு எடை அதிகமாகும், சத்து குறைபாடு ஏற்படும். சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளை பார்க்கும் பெற்றோர்களும் மருத்துவர்களும் பழச்சாறு அதிகமாக சாப்பிட்றாங்கிறதே ஒரு நிமிஷம் கேட்டு பார்க்கணும். நிறைய நேரங்களில் இந்த புட்டியில் அடைக்கப்பட்ட பழச்சாறுகள் வெவ்வேறு பேரில் கிடைக்கும். அந்த பழச்சாறு மாம்பழம் திறந்தது அப்படின்னு விளம்பரம் செய்வாங்க, அதில் பார்த்தா பழச்சாறு 10% கீழே தான் இருக்கும், மற்றது அத்தனையும் சர்க்கரையும் இனிப்பூட்டிகளும் தான். அவைகளை கட்டாயம் கூடாது. பழம் கலந்த மென்பானம் அப்படின்னு சொல்ற ஃபுட் ட்ரிங்க்னு சொல்லக்கூடியது அதுவும் கெடுதலான விஷயம். அதனால பழமாக தருவது மிக நல்லது, உடலுக்கும் குடலுக்கும் நல்லது. பழச்சாறாக தருவது 1 வயதிற்கு பிறகுதான் தர வேண்டும். நம்ம ஊரில் கிடைக்கிற பழங்களை சாறுகளாக வீட்டில் எடுத்து கொடுக்கலாம். கடையில் போகிறோம், ரோட்டில் போகிறோம், அங்கே விற்கிறாங்க. அதில் குடிக்கும்போது அதில் ஏதாவது அசுத்தம் இருந்ததுன்னா அது மூலம் குடலில் ஃபுட் பாய்சனிங் சொல்லக்கூடிய பலவிதமான குடல் சம்பந்தமான நோய்கள் ஏற்படும். அது ஜாக்கிரதையாக இருக்கணும். பெற்றோர்களே, இன்னைக்கு மற்றொரு விஷயத்தை தெரிந்து கொண்டோம். மீண்டும் ஒரு முறை சந்திக்கும் முறை நன்றி கூறி விடைகிறேன். நன்றி, வணக்கம்.